என்னோடய பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா 51,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குட்டி குட்டி தம்பி தங்கச்சி நீங்கள் தான் காரணம். இந்த 14 டேஸ் லாக்டவுன் பீரியட் முடியறதுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்கூட்டி ரைட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்லோப்பில் எப்படி ஏற்றுறது எப்படி இறக்குறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இறக்கும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வண்டியை ஸ்லோப்பில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேசிங் வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக இருக்கணும், ரொம்ப ஸ்பீடாகவும் ஏற்றிடாதீங்க. அதேமாதிரி இறங்கிட்டு வண்டி ஆனில் வச்சுட்டு ரேஸ் பண்ணிவிட்டு தள்ளிட்டு ஏற்றாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் டர்னிங் ரைட்டு டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சாவி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பிரேக் அடிச்சுட்டு வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறோம். லெஃப்ட் டேர்ன் எடுக்க போகும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ரைட் சைடு மிரர் பாருங்கள், ஏதாவது வண்டி வருதா என்னென்னு பாருங்கள். அதேமாதிரி லெஃப்ட் எடுக்க போகும்போது ரைட் சைடும் பார்த்துக்கோங்க, அந்த ரோட்லேருந்து ஏதாவது வண்டி வருதா. ஏன்னா நம்ம அந்த ரோட்டில் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்கேருந்து வர்றவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் நம்ம தான் போயிட்டு நம்ம ரோட்டில் ஜாயின் பண்ணும்போது ஸ்லோவாக அங்கேயும் பார்த்து போகணும். ஸ்ட்ரைட்டாக வர்றவங்க அவங்க பாட்டு கேஷுவலாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் டேர்ன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். லெஃப்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்க போகிறீங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எடுக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் என்னென்ன பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுப்போம். நேராக வந்துட்டு லெஃப்ட் எடுத்துருக்கோங்க, இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட்லேருந்து நம்ம அந்த பக்கம் இருக்கிற ரைட் டர்ன் எடுக்கிறோம். ரைட் டர்ன் எடுக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தான் நம்ம ரைட் எடுக்கணும். இங்கேருந்து இப்படி கிராஸாக போயிட்டு ரைட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து நேராக வந்து அவங்க லெஃப்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இடைஞ்சல் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, ரைட் சைடு மிரர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா யூ டர்ன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த ரோட் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஆளே வரமாட்டாங்க. இது வந்து முட்டு சொந்த மாதிரி தான், யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம தைரியமாக திரும்பலாம், அங்கங்கே எங்கன்னா திரும்பலாம். பட் டிராஃபிக்கான இடத்துல நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டிராஃபிக்கான இடத்துல வந்து லேர்ன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி காலியாக இருக்கிற இடத்துல வந்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலை எடுத்துகிட்டு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அப்படி பண்ணாதீங்க. காலை தேய்ச்சிக்கிட்டே கூட பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்படியே பொறுமையாக. ரேசிங் மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், ரொம்பலாம் முறுக்கிடாதீங்க. லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஆட்டக்கூடாது, அப்படியே பொறுமையாக காலை வச்சுட்டே டர்ன் பண்ணுங்கள். ஒரே இதில் டர்ன் பண்ண முடியுதான்னு பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இப்படி போயிட்டு இப்படி நின்றுட்டு மறுபடியும் இப்படி வச்சு இப்படி திருப்பிட்டு அப்புறம் இப்படி திருப்பி அப்படிலாம் கற்றுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டிங்களா, ஒரே டர்னில் காலை கீழே வச்சு பண்ணாலும் சரி, பண்ணாமல் காலை கீழே வைக்காமல் இருந்தாலும் சரி, ஒரே டர்ன்லேயே அப்படியே. நான் எதுக்கு ஒரே டர்ன்லேயே பண்ண சொல்கிறேன்னா நம்ம ரோடை பிளாக் பண்ணி ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்ட கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, நான் பைக் ஓட்ட கற்றுக்கணும் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓட்ட தெரிஞ்சவங்களை பின்னாடி வந்து பேலன்ஸ்க்கு உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, பிரேக் அடிச்சுட்டு சாவி ஆன் பண்ணிவிட்டு இந்த கிக் இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் பிரேக்கை விட்டுருங்க. இது ஃப்ரண்ட்டு பிரேக், ஃப்ரண்ட்டு பிரேக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, லிஃப்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பொறுமையாக காலை வச்சுக்கிட்டே போங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் தானே பண்ணுறீங்க, காலை கீழே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அப்படியே பொறுமையாக. எவ்வளோ ஸ்பீடு ரேஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதை மட்டுமே ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ பெருசு இருக்குதோ அது வரை ஸ்ட்ரைட்டாக போங்க. அதேமாதிரி அங்கே வண்டி இது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்புங்க. நீங்கள் பேசிக் தானே கற்றுக்குறீங்க, அதனால் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்புங்க. சப்போஸ் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, திருப்ப முடியல அப்படின்னா வண்டி ஆனில் வச்சுக்கிட்டு பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ, இந்த பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக பண்ணுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்தமாதிரி ஒரு காலி கிரவுண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ஒரு 2 செங்கல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் வச்சுட்டு இங்கே ஒரு கல் அங்கே ஒரு கல் வச்சுட்டு அதையே சுற்றி சுற்றி எட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து காலை வைக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது
ரொம்ப மணலாக இருக்கிற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். அதேமாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை பண்ணாதீங்க, பேக் பிரேக் மட்டுமே எந்த இடத்துலனாலும் பேக் பிரேக் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் வந்து, அதுவும் பிலோ 40 இருக்கும்போது தான் ஃப்ரண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 40 இருக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாதீங்க. ரெண்டாவது 8 போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கால் வைக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது காலை கீழே வச்சிட்டிங்கன்னா லைசன்ஸ் தர மாட்டாங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் டர்ன் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நேராக போயிட்டு இப்படியே ஜாயின் பண்ணிவிடுவாங்க, ரைட்டில் ரைட்லேயே போயிட்டு இப்படி லெஃப்ட் வந்துடுவாங்க. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இங்கே ரோடு காலியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டிராஃபிக்கான ஏரியாவாக இருந்துச்சுன்னா லெஃப்டில் வர்ற வண்டியை வந்து நம்ம மேலே இடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.